எல்லோரும் சில நிமிடம் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி கேட்டுக்கிறோம். அமைதி மணமக்கள் அழகு மீனாட்சி ராஜகணபதி அவர்களுடைய திருமணம் மிக சிறப்பாக அண்ணன் தோழர் ஆ மணியரசு மற்றும் செய்யது அலி பாத்திமா அவர்களுடைய மகள் மற்றும் தெய்வ திரு ஆர் ஜெயமணி லட்சுமி ஆகியோருடைய மகனும் அவர்களுக்கான திருமணம் மிக சிறப்பாக கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் கட்சியினுடைய தோழர்கள் எல்லோருடைய வாழ்த்துகளுடன் மிக சிறப்பாக ஒரு புதிய வாழ்க்கையுடைய தொடக்கமான நாளாக இன்றைக்கு சிறப்பான ஒரு திருமணம் முடிந்திருக்கிறது. ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய இடம் அண்ணன் மணியரசு அவர்களை பற்றி கூறும் பொழுது தலைவர் அண்ணன் திருமாவளவனுடைய இந்த கட்சி முதல் முதலில் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே இயக்கமாக இருந்தபோது ஒரு இளைஞர்களாக ஆரம்பித்து இந்த சமூகத்தில் ஏற்பட்ட தாக்குதல்கள் சமூகத்தால் பிளவுபட்டு தனி மனித சுதந்திரத்திற்கு ஏற்பட்ட ஆபத்துகள் மூலம் தலித் இயக்கமாக ஆரம்பித்து கட்சியாக மாறிய பொழுது அதாவது தமிழ்நாட்டில் 29 வயதில் கட்சியை தொடங்கிய ஒரே தலைவர் முன்னணி தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் இளைஞரணி செயலாளர் கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லோரும் ஒரே அவையில் வந்து ஒரு சிறப்பான ஒரு குடும்ப விழாவில் பங்கெடுத்திருக்கோம். கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு என்னுடைய வணக்கம். முக்கியமா திருமண விழா இங்கே பொதுவாகவே இதுக்கு முன்னாடி இருந்த முன்னணி தோழர்கள் வந்து அரசியல் பேசினாங்க. திருமண விழாக்களில் அரசியல் பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு திருமண விழாக்கள் தான் இன்று அரசியல் பேச வேண்டிய கால சூழ்நிலைக்கு உருவாகியிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சுயமரியாதை திருமணம் என்கின்ற ஒரு கருத்துடன் திருமணங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உரிமைகளை திரும்பவும் முறையினார். சுயமரியாதை இயக்கத்தை அறிஞர் அண்ணா உருவாக்கி முதலமைச்சர் ஆளுநருடன் அதற்கான சட்டத்தை உருவாக்கினார். எல்லோரும் சமம், பெண் தன்னுடைய துணையை ஒரு ஆண் தன்னுடைய துணையை பிறப்பின் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பதல்ல, உணர்வின் அடிப்படையில் உணர்வு அன்பு பாசம் என்கின்ற அடிப்படையில் ஒரு எதிர்காலத்தை உருவாக்க பிறப்பால் எல்லோரும் சமம் இல்லை என்கின்ற கருத்திற்கு எதிராக ஒரு சுயமரியாதை கொள்கையை உருவாக்கினார் அறிஞர் அண்ணா. ஆனால் இன்றைக்கு சுயமரியாதை திருமணத்துடன் ஒரு முக்கிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்திருக்கின்றோம். ஆணவ என்கின்ற ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தை ஆணவ படுகொலை என்கின்ற காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். கடுமையான பாதிப்புகள் சமீப காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தன்னுடைய தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது மதமும் ஜாதியும் ஏழ்மையும் ஏற்றத்தாழ்வுகளும் கொண்ட ஒரு ஆணவம் தடுத்து நிப்பாட்டப்படுது. அங்கிருந்துதான் அந்த ஆணவம்
இந்த ஆணவ படுகொலை சட்டம் மிகப்பெரிய வழிமிகுந்தாக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான விழிப்புணர்வு கல்வி நிலையிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். முக்கியமாக பள்ளி கல்வித்துறையிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும். ஆண் பெண் என்கின்ற ஒரு உறவு மட்டுமல்ல, சமத்துவ சிந்தனையை பற்றிய சாதி மனப்பான்மையை தூக்கி எறியக்கூடிய மத பெரும்பான்மை தூக்கி எறியக்கூடிய ஒரு கல்வி முறைகளை உருவாக்க வேண்டும். அதற்கான சட்டங்களை கடுமையாக அமல்படுத்த வேண்டும். தலித் அரசியல் என்பது ஒரு ஜாதிக்கான அரசியல், ஒரு மனித இனத்திற்கான அரசியல். எல்லோரும் ஜனநாயக பூர்வமாக எல்லோரும் பல கருத்து உருவாக்கங்களை, வலதுசாரி இடதுசாரி என்கின்ற கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் கூட ஆணவ படுகொலை பற்றி பேச மறுப்பது இந்த சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய துர்பாக்கியம். பெரியாரவர்களும் அம்பேத்கரவர்களும் பேசிய எழுத்துக்கள் இன்றைக்கு ஆணவ படுகொலை என்றால் ஒரு கொலையுடன் முடிவுக்கு முடிந்து விடுகிறார்கள். அந்த அளவிற்கு ஆணவ படுகொலைக்கான சட்டத்தை உருவாக்க வேண்டும். இங்கே இருக்க முன்னணி தோழர்கள் சொல்ற மாதிரி அதிகாரம் எதற்கு? முக்கியமாக தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், இவர்கள் அதிகாரம் எதற்கு? இந்த அதிகாரம் ஊழல் செய்வதற்கா, இல்லை அதிகாரத்துடைய பலன்களை அனுபவிப்பதற்கா? கிடையாது. 1000 வருடங்களுக்கு மேற்பட்டு இன்றைக்கும் ஒரு சமமாக சமநிலையுடன் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியும். ஒரு கல்வி நிலையங்களில் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள இன்னும் தலித் மாணவர்களும் மாணவிகளும் இன்னும் பெரிதாக சாதிக்க முடியல. முக்கியமா தலித் மக்களுக்கான பொருளாதார சுதந்திரம் இன்றைக்கு தமிழக அரசு தலித் மக்களுடைய நில அளவுனா லேண்ட் பேங்கிங் சொல்லுவோம். அந்த லேண்ட் பேங்கிங் நில அளவு எத்தனை 25% மக்களுக்கு கூடிய தலித் மக்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார வலிமை, இவர் விவசாயிகளாக எந்த அளவுக்கு நிலங்கள் சொந்தமாக இருக்கின்றது என்ற கணக்கை வெளியிட வேண்டும். பஞ்சமி நிலங்கள் சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டு இருந்த பஞ்சமி நிலங்கள் எங்கு சென்றது? கமிட்டி போட்டு ரொம்ப வருஷமாச்சு, ஏன் கவர்மெண்ட் வந்து தரவுகள் இன்னும் வெளியிடல? அந்த தரவுகள் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நில அளவுகள் தலித் மக்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு உரிமை, அது எங்கு மறுக்கப்படுகிறது? எந்த நில பலன்களை வைத்து சாதிய ஒடுக்குமுறை உருவாகிறதோ அதே நில பலன்கள் தலித் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த தரவுகள் தமிழக அரசிடம் கண்டிப்பாக இருக்கிறது. அந்த தரவுகளை கூடிய விரைவில் கமிட்டி வந்து தமிழக அரசு போட்டிருக்காங்க, கூடிய விரைவில் பஞ்சமி நிலங்களுடைய தரவுகளை வெளியிட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டும். மற்றொரு முக்கியமான பிரச்சனை, புதிதாக இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு, கோயில் செல்லக்கூடிய உரிமை. கோயில வந்து எல்லோரும் சமம் அப்படின்னு செல்லும் பொழுது தலித் மக்கள் இன்றைக்கு வந்து பல்வேறு சூழ்நிலையினால வந்து தடுத்து நிற்பாட்டப்படுறாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு பிபிசியுடைய ஆய்வறிக்கை வந்து அது வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கை
ரெண்டு சமூகம் கோயிலுக்குள் செல்லும் பொழுது இருக்கின்ற ஏற்படக்கூடிய உரிமை ஒரு மத பெரும்பான்மைவாத மூலம் தடுத்து நிறுத்தப்படும் பொழுது காவல்துறையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் அந்த கோயிலுக்கு வந்து கூட்டு போறாங்க. கூட்டு போறதால சொல்யூஷன் ஆகாது. தீண்டாமை ஒரு கோயிலுக்குள்ள தலித் மக்களை வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அந்த தீண்டாமை இருக்கு. தீண்டாமையை செய்யக்கூடியவர்களை கைது செய்யும் கோயில்ல கூட்டு போறதுக்கான வந்து சொல்யூஷன் கிடையாது. அப்ப கோயில கூட்டு போட்டுட்டு அது வந்து நீதித்துறை மூலம் சொல்யூஷனை உருவாக்கும் நினைக்கும் பொழுது நீதித்துறை பல்வேறு காலத்தை நம்மளால வந்து ஒரு நீதித்துறை மூலமா வந்து உடனடியா வந்து ஒரு ஜஸ்டிஸ் உருவாக்க முடியாது. அப்ப காலத்தை கடத்துவதற்காக கோயில்களில் கூட்டப்படுகிறது. என்றைக்கு ஒரு குரல் கோயிலுக்குள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த குரலை கைது செய்து தனிமைப்படுத்தப்படும். பிறப்பால் எல்லோரும் சமம் இல்லை என்கின்றவர்களை கைது செய்யணும், கைது செய்து தனிமைப்படுத்தணும், அவர்களுக்கான விழிப்புணர்ச்சியை உருவாக்கணும், அவர்களுக்கான கவுன்சிலிங் சிஸ்டத்தை உருவாக்கணும், மனநல மருத்துவர்களை கொண்டு ஒரு கவுன்சிலிங் சிஸ்டத்தை உருவாக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கோயிலுக்குள்ள கூட்டு போட்டு தலித் மக்களை வந்து வரக்கூடாது என்பது சட்டம் அல்ல. அன்றைக்கே அதே நிமிடத்தில் அதே நொடியில் அவர்களுக்கான உரிமையை இந்த அரசு இந்த காவல்துறை மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும். ஆணவ படுகொலைக்கான சட்டத்தை உருவாக்க வேண்டும். பஞ்சமி நிலங்களை தரவுகளை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்வான கோரிக்கை. அந்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள், உணர்வுபூர்வமான கோரிக்கைகள். இன்றைக்கும் 20-25% மக்கள் சேரிகளில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக முன்னேறும் பொழுது என்னுடைய இருப்பிடம், என்னுடைய வீடு, ஒரு என்னுடைய குழந்தை ஒரு நல்ல இடத்தில் வாழும் பொழுது ஒரு நல்ல ஒரு எல்லா தேவைகளும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியே எழுச்சி தமிழர்களுடைய சிதம்பரம் மற்றும் விழுப்புரத்தில் சுற்றுப்பயணம் தலைவரோட போகும்போது எல்லா தலித் மக்களுடைய வீடுகள் சேவைகள் பார்க்கும் பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய இடமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் என் மனசில் இருந்துகிட்டே இருக்கு. அந்த அளவிற்கு சுகாதாரம், சுற்றுப்புறம், ஆப்பிரிக்காவை பத்தி நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஒரு கேள்வியை உருவாக்க வேண்டும். எல்லா பத்திரிகையாளர்களும் என்னுடைய வேண்டுகோள், சேரி மக்களுடைய இருப்பிடத்திற்கு செல்லுங்கள். அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, பிரச்சனைகளை, அவர்கள் வாழ்கின்ற முறையை நீங்கள் பதிவு செய்யுங்கள். என்னுடைய மகன் ஒரு சேரியை பிறந்தால் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சேரியில் பறக்கக்கூடியவர்கள் 90% குடி நோயாளிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை வாய்ப்பு, அவர்களுடைய கல்வி முறை எல்லாமே ஜாதிய கட்டமைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கோபத்தை சொல்லும் பொழுது வன்முறையாளர்கள், சிறுபான்மை மக்கள் தன்னுடைய உரிமையை கேட்கப்படும் பொழுது தீவிரவாதிகள், புதுசாக சொல்ல வராங்க எங்களோட உரிமையை கேட்டா சங்கி. சோ பிரச்சனைகளை திருப்பதை விட பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸ் அரசு ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு சேரி முறைகளுக்கு என்று தனியாக வரக்கூடிய தமிழக அரசுடைய பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும். அதற்குரிய தரவுகளை ஒவ்வொரு 6 மாதமும் கவர்மெண்ட் தரவுகளை பொது பார்வையில் வெளியிட வேண்டும். எத்தனை சேரிகளை ஒழித்து எத்தனை
வீடுகள் சேரி மக்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேரி மக்களுடைய பொருளாதாரம், நில அளவு, ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், எத்தனை மக்கள் ஆண் பெண் இருவரும் உயர்நிலை கல்வியில் சென்றிருக்கிறார்கள். அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படிக்க ஒரு மன்னர், சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு மன்னர் உதவியது போல இன்றைக்கு எத்தனை தலித் இளைஞர்கள் கடல் கடந்து அமெரிக்காவிலும் லண்டனிலும் படிப்பதற்கு நாம் என்ன திட்டத்தை உருவாக்க செய்கிறோம், என்ன திட்டத்தை உருவாக்கப் போகிறோம் என்கின்ற பல திட்டங்களுடன் எங்களுடைய பயணத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் மிகவும் ஒரு உணர்வுபூர்வமானது. காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய உரிமையை கேட்கப்படும் பொழுது அதற்கான விமர்சனங்களும் அதற்கான பிரச்சனைகளும் எதுவும் என்பது எனக்கு எப்பொழுதோ தெரியும். அதுலேயும் முக்கியமாக இப்ப நிறைய பேர் வந்து தொலைக்காட்சிகள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க என்னுடைய ஜாதி பேரை சொல்லி. எனக்கே தெரியாது என் ஜாதி, அதனால நான் வந்து அந்த திருமாவளவன் கூட இருக்கிறேன். புத்தார்கள், பைத்தியக்காரர்கள், பெரியாருடைய மண், அம்பேத்கருடைய இயக்கம் அப்படி சேர்ந்து இங்கு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை உருவாக்க, ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ உருவாக்க நான் இங்கு வரல. ஒட்டு மொத்த மக்களுக்கும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்க தான் நான் இங்கு வந்திருக்கேன். எழுத்து தமிழர்களுடைய தலைவருக்கு வலு கொடுத்ததா நான் வந்திருக்கேன். இது எனக்கான ஒரு பதவி கிடையாது, எனக்கான ஒரு பதவி இருந்தால் எனக்கு பல வழிகள் இருக்கு. சோ இந்த ஜாதி பெயரை சொல்லி கூப்பிடுறது, இந்த யூடியூப்ல உட்கார்ந்து கத்துறதுதான். நாங்க 15 வயசுல அம்பேத்கர் தொகுதி பெரியார் தொகுதியை படிச்சிட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மேற்பட்ட விமர்சனம் யாரும் இந்த நாட்டில் வாங்கினது கிடையாது. அதையே நாங்க பார்த்திருக்கோம் அவருடைய வழியில் இருந்து. இல்ல எழுச்சி தமிழர் தலைவர் திருமானமுறை என்பதை விமர்சனத்தை எதிர்கொண்டது யாரும் கிடையாது. அந்த விமர்சனத்துக்கு முன்னாடி இங்க தோழர்கள் சொன்ன மாதிரி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வரும். எங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனை வந்தாலும் சொல்லிட்டு வரும். அமைதியா பொறுமையா இருந்ததுதான் போதும். நாங்க அமைதியா ரொம்ப வருஷம் இருந்துட்டோம், 1000 வருஷமா இருந்துட்டோம். பொறுமை பொறுமை பொறுமை. எங்களுக்கு வந்து இது கொள்கை கூட்டணி அதிகாரம், எங்களுக்கு இது அதிகாரத்துக்கான கூட்டணி கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்ப அதிகாரம் தலித் மக்களுக்கு கொடுக்கணும். கொள்கை கூட்டணி அதிகார கூட்டணி அல்ல. அப்ப ஒருத்தர் மட்டும் இங்க ஆள்றதுக்கு பிறக்கல. எங்களுக்கான அரசியலையும் எங்களுக்கான பிரச்சாரத்தையும் எங்களுக்கு உருவாக்கத்து அதற்கான மக்கள் மிகப்பெரிய எழுச்சியுடன் தலைவர் திருமாவளவன் இங்க வந்து பயணப்பட்டு இருக்கோம். கண்டிப்பா ஜனநாயக பூர்வமாக எங்களுடைய கருத்துக்களை, எங்கள் மக்களுக்கான கருத்துக்களை தைரியத்துடன் தேர்தல் அரசியல் உங்களுக்கு தான் தெரியுமா அப்படின்னு ஒரு கேட்ட ஒரு காலம் போய் தேர்தல் அரசியலை நாங்கள் எப்படி உருவாக்குவோம் என்று கடந்த 6 மாசமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லா தொலைக்கட்சிகளும் நம்ம ஒன்னா இருக்கா எங்களுக்கும் பிரச்சாரத்தை உருவாக்க தெரியும். எங்கள் தலைவருடைய அண்ணன் எழுச்சி திருமாவளவனுடைய கனவுகள் கூடிய விரைவில் நிறைவேறும். எல்லா விதமான அதிகாரங்களும் சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்றப்படும். இங்க இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் மிகப்பெரிய தியாக வரலாறு இருக்கு. நீ அண்ணன் சொன்ன மாதிரி பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு நெருக்கடிகள்னா காவல்துறையால் கைது நடவடிக்கைகள், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கதைகள் கேட்கப்படும் பொழுது இந்த வரும்போதே சொன்னாங்க, மேலவளவு முருகேசன் அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார், ஆதிக்கம், ஆதிக்கம் மட்டும்தான் அதற்கு காரணம். அந்த ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் பொறுமையும் ஒரு கல்வியும் உருவாகி இன்றைக்கு கோவத்துல ஒரு வன்முறைக்கு பதிலாக கையில பேனா எழுதி அம்பேத்கரை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கையில பேனா எழுதி சொல்லி எங்க தலைவர் கற்றுக் கொடுத்திருக்கார். அந்த பேனாவோட வந்து நாங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயக்க தோழர்கள் 30 வருடம் 40 வருடம் கடினமாக அடிபட்டு பிரிபட்டு பல்வேறு கைதிகளுக்கு ஏற்பட்டு
குடும்பத்தை பிரிந்து இந்த இயக்கத்திற்காகவும் இந்த கட்சிக்காகவும் கடுமையாக தன்னுடைய உயிரை உயிரை தவிர பல்வேறு காரியங்களை செய்திருக்கார்கள். எல்லோரும் சொல்ற மாதிரி இவர் இப்பதான் வந்தாரு, இவர் வந்து புதியவர். உணர்வுகளை சொல்வதற்கு அனுபவம் தேவையில்லை, உண்மையை சொல்வதற்கு அனுபவம் தேவையில்லை. குறிக்கோளை அணுவதற்கு தோழர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். சோ அந்த மாதிரி இன்றைக்கு புதிதாக நான் வந்திருந்தாலும் தோழர்களுடைய ஒரு சப்போர்ட்டோட இந்த இயக்கத்தை ஒரு வலிமையானதாக எப்பொழுதும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமானுடன் அவருடைய வாழ்க்கையில் பயணித்து நமக்கான குறிக்கோளை அடைவோம். நமக்கான பயணத்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில் பெரியார் அவர்களுடைய வழியில் அடைவோம் என்று உங்களுடன் பயணத்தை தொடர விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.